சூர்யா எப்படா இருக்க? என்னடா இப்போதான் டைம் கிடைச்சார் உனக்கு? என்னடா பண்ண, ஒர்க் சரியா இருக்கா தேவா? ரிப்போர்ட்டர் ஜாப் பற்றி தான் உனக்கு தெரியுமே. 24/7 ஒர்க் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் சரியா இருக்கு. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மேரேஜ் பண்ணக்கூடாது. டேய், அதுக்குன்னு உன்ன மாதிரி மொட்டையாக வாழ்க்கை வாழ முடியாதுடா. டேய், மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு இப்படி மொட்டையாக வாழ்கிறது எவ்வளோ மேல். சரி, எப்படி போகுது உன் ரிப்போர்ட்டர் வேலை? நல்லா போகுதுடா. சைனாவில் ஒரு கம்பெனி ஆஃபர் வந்திருக்கு, டிவி கம்பெனி, போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். சைனாவா? சூப்பர்டா. ஹே, பெயிண்டிங் நல்லா இருக்குடா. ஆமாம், இவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சுருக்க, நீ பெயிண்ட் மட்டும் தானே பண்ணுவ, இல்லை புக்ஸும் எழுதுறியா? என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த புக்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். என்னது, பெயிண்டிங்ஸ் புக்ஸோட இன்ஸ்பிரேஷனா? புரியலையே. ஒரு புக் படிக்கும் போது அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான மீனிங் இருக்கும். அந்த மீனிங் நீ புரிஞ்சுக்கும் போது அந்த ஸ்டோரியோட உண்மையான டெப்த் உனக்கு புரிய வரும். அப்போ மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சில இமேஜினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த இமேஜினேஷன்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் என்னோட பெயிண்டிங்ஸ். பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன். முன்னாடி படிச்சிருக்கேன். அது படிக்கும்போது அதில் ஒரு ஏரியை பற்றி விவரித்து எழுதியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து போவோம். அந்த மாதிரி மற்ற புக்ஸ்லேருந்து படிக்கும்போது வர சில இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னோடய பெயிண்டிங்ஸ். ஏதோ சொல்கிற, நல்லா வந்தால் சரி. ஓகேடா, நான் கிளம்புறேன். ஆ, ஓகே. ஹலோ தேவா சார். எஸ் சார், paintingsby.com-ல இருந்து ப்ராடக்ட் மேனேஜர் பேசுகிறேன். 109 பெயிண்டிங் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்திருக்கு லண்டன் தமிழ் ஆர்ட் கேலரியிலேருந்து. பட் ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறாங்க. கண்டிஷனா? இப்போ இருக்கிற பொண்ணு ஃபேஸ் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் கேட்குறாங்க.
அந்த ஃபேஸ் ஒரு அழகான தமிழ் பெண்ணோட முக லட்சணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணுமா. வீரம், அழகு, வெட்கம், அப்புறம் இது வரைக்கும் அப்படி ஒரு பொண்ணை பெயிண்டிங்கில் யாருமே பார்த்துருக்கூடாதான். யூனிக்காக வேணும்னு கேட்குறாங்க சார். அண்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. சங்க காலத்து ஸ்டைலில் வேணுமா? சங்க காலத்து ஃபேஸ் தான் சார், ஆனால் இந்த காலத்து காஸ்ட்யூம்லாம் கொஞ்சம் டிப்பிக்கலாக கேட்குறாங்க சார். அப்படியா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. ஓகே சார், அப்போ நான் ஒரு 15 டேஸ் ஆகணும்னு சொல்லட்டுமா? ம், ஓகே. அப்படியே அந்த டீட்டெயில்ஸ்லாம் மெயில் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஒன்னொரு 200.